வணக்கங்க. விழுப்புரம் மாவட்டம், நான் செஞ்சி வட்டம் பக்கத்து கிராமம் அப்பம்பட்டி கிராமம்ன்ற ஒரு கிராமத்துலேருந்து நான் வந்திருக்கிறேங்க. எனக்கு வந்து ஒரு நெஞ்சு வலி கொஞ்சம் வந்தது. அந்த நெஞ்சு வலி வரும்போது சரி நெஞ்சு வலி வந்ததே சொல்லிவிட்டு நான் டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். டாக்டர் என்ன சொன்னார், உங்கள் நெஞ்சு வலி இருக்குது, நீங்கள் கார்டியாலஜியை போய் பாருங்கள், இதய டாக்டர் போய் பாருங்கன்னு சொன்னார். சரி, நானும் என்ன பண்ணேன், இதய டாக்டரை பார்க்குறதுக்காக நான் விழுப்புரம் போய் பார்த்தேன். நான் விழுப்புரம் போய் பார்த்தோன்னே அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சரி உங்களுக்கு அடைப்பு இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆஞ்சோ பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, நானும் ஆஞ்சோ பண்ணுறதுக்கு ஓகே பண்ணிட்டேன். ஆஞ்சோ பண்ணும்போது பண்ணோடனே ஒரு மூணு பிளாக் இருக்குது உங்களுக்கு, ஒரு 70, 80, ஒரு 90, 100 சொன்னார் இருக்குது. இதை வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இந்த பிளாக் வந்து ஸ்டென்ட்லாம் இது வைக்க முடியாது, நீங்கள் பைபாஸ் தான் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி ஒரு சொல்லிட்டார். சரி, நான் பைபாஸ் பண்ணணுமேன்றதால நான் என்ன பண்ணேன், என்னென்ன பண்ணுறது ஒன்றுன்ட்டு பண்ணணும். சரி, எங்கே பண்ணிக்கலாம் பைபாஸ் சொன்னால், சரி நம்ம பக்கத்தில் வந்து பாண்டிச்சேரியில் ஜிப்பரில் கூட பைபாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே ஜிப்பர் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கூட காமிச்சேன். நான் காமிச்ச உடனே அவங்க ஒரு 2-3 மாதம் நான் நீங்கள் டேப்லெட் சாப்பிடுவாங்க, அப்புறம் என்ன பண்ணாங்க அப்போ தான் சொல்ல முடியும், அதுக்கு பிறகு டைம் தரோம்னு சொல்லிட்டாங்க. வந்த பிறகு இடையில் வந்து எனக்கு இந்த பைபாஸ் உடனே நானும் யூடியூப்பில் இந்த பைபாஸை பற்றி பார்க்கலாம்னு பார்த்தா, இந்த பைபாஸை வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணி அப்புறம் இது பண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அலர்ஜி மாதிரி ஒரு ஆகிப்போச்சு. அப்போ இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடுனா இருக்குமான்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் நல்லா தேட ஆரம்பித்தேன். தேட ஆரம்பிக்கும்போது எனக்கு சார் ராமசாமி சாருடைய ஒரு யூடியூப்பில் அவர் பார்த்தேன். நான் அதனால் இவர் நல்லா இருக்கிறக்கிட்ட அவரை பற்றி கொஞ்சம் நான் நெட்டில் கொஞ்சம் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணி பார்த்தா அவருடைய சில யூடியூப்பில் வந்து அவர் பேசுகிற பேச்செல்லாம் ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, அவருடைய வீடியோ என்ன பண்ணேன், நான் தேடி கண்டுபிடிச்சி கொஞ்சம் கிளியராகவே பார்த்தேன். நான் கிளியராக பார்க்கும்போது நல்லாவே வந்து அவர் ஒரு இஇசிபி என்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டை பற்றி நல்லா பேசினார். பேசும்போது நான் கூர்ந்து கவனித்தேன். அவருடைய பேச்சில் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால், அதாவது இந்த இஇசிபி என்ற ட்ரீட்மெண்ட்டுக்காக ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்டுடைய பொசிஷன் என்னன்றதை அவர் சொன்னார். அவர் எப்படி சொன்னார்ன்னா, ஸ்டேபிள் பேஷண்ட், அன்ஸ்டேபிள் பேஷண்ட்னு சொன்னார். ஸ்டேபிள் பேஷண்ட்னா என்னன்னு சொல்லும் போது, அதாவது பேஷண்ட்டு டாக்டரை போய் பார்த்து எனக்கு உடல் இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஹார்ட்டில் எனக்கு வலி இருக்குது, பெயின் இருக்குது, இது மாதிரி இருக்குது, எப்படி இருக்குது. இது வந்து டாக்டரை போய் பார்க்குறது பேஷண்ட்டு ஸ்டேபிள், டாக்டர் போய் பேஷண்ட்டை பார்க்கறது அன்ஸ்டேபிள். அது ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க, அவங்க நாங்கள் கோபம் செய்துட்டு இருப்பாங்க, நடக்க முடியாது, போக வர முடியாது. இப்படி அன்ஸ்டேபிள் பேஷண்ட்டுக்கு மட்டும் இந்த பைபாஸ் ஸ்டென்ட்ன்றதை வந்து தேவலாம், ஆனால் ஸ்டேபிள் பேஷண்ட்டுக்கெலாம் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்றது தெரியல. சொல்லும் போது நான் எந்த பேஷண்ட்டுன்ற மாதிரி கொஞ்சம் யோசனை பண்ணேன். பண்ணும்போது பார்த்தா நான் ஸ்டேபிள் பேஷண்ட்டுன்ற முறையில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சிட்ட உடனே ஸோ உடனே நம்ம டாக்டரை பார்க்கணும், நம்ம பார்த்து என்ன இது செய்யணுன்ட்டு நான் பண்ணேன். பார்த்த உடனே அப்புறம் வந்து எனக்கு என்ன பண்ண, சென்னை நீலாங்கரை ராயப்பட்டை ரெண்டு இது எனக்கு கிடச்சிது. எனக்கு நான் என்ன பண்ணேன், சார் எங்கே இருக்காரு பார்த்து நீலாங்கரில் தான் இருக்கார், மெயினில் இருக்காருன்னு சொன்னோடனே நான் நீலாங்கரைக்கு நான் ஃபோன் பண்ணோடனே அங்கேருந்து ஒரு ரிசப்ஷன் வந்து எனக்கு ஃபோன் இது பண்ணி இது மாதிரி இருக்குது இது மாதிரி இருக்குதுன்னு சொன்னபோது, சரி சார் நீங்கள் நேராக நீ கிளம்பி வாங்கினாங்க. அப்புறம் நேராக கிளம்பி நான் வந்தேன். நான் வந்து இப்போ டாக்டரே போய் பார்த்தேன். டாக்டரை பார்த்தோன்னே ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, இது உங்களுக்கு இப்படி தான் இருக்குது, நான் உங்களுக்கு யூடியூப்பில் பார்த்துருக்கேன் சார், உங்கள் பேச்சு பேசியிருக்கேன், நான் கேட்டுருக்கேன்னு சொன்னேன். சார் ஒன்று இல்லைங்க, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, எடுத்துக்கிட்டால் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு உங்களுடைய இதை பாருங்கன்னு சொன்னார். அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்க எனக்கு அதுக்கு முன்னே வந்து கொஞ்சம் நடந்தால் கூட எனக்கு பேஜராக இருக்கும், அதாவது ரொம்ப கொஞ்சம் நடந்த உடனே ஒரு மாதிரி கேராக இருக்கும், பெயினில் வராது, கேராக இருக்கும், முடியாது, அப்போ சுகப்படுத்த சரி விட்டுருவேன். ஆனால் இங்கே வந்த பிறகு நான் கிட்டத்தட்ட முதல்ல ஒரு நாள் ஒரு அரை நேரம் நடந்தேன், இப்போ நான் ஒரு மணி நேரம் ஃப்ரீயாக நடக்கிறேன். மாடிப்படி ஏறும் போதெல்லாம் கூட எனக்கு அதுக்கு முன்னே ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுவேன், ஸ்ட்ரெயின் பண்ணேன்னா கொஞ்சம் தூரம் ஏறிட்டு பாதி மாடிப்படியில் நின்றுடுவேன், அதே மாதிரி முடியலன்னு. இப்போ என்ன பட்ட மாடிப்படி ஓரளவு பரவாயில்ல, நல்லா ஏறுறேன் இறங்குறேன். இப்போ அந்த ஒரு பொசிஷன்லேருந்து நான் கொஞ்சம் மேலே வந்திருக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட நான் அது மாதிரி ஒரு 35 நாள் எடுத்து சொன்னார், 35 நாள் நான் ஃபுல்லாக நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட வந்து என்னுடைய இது கூட வந்து என்ன சொன்னார், அந்த எக்கு எடுக்கும் போது 42லேருந்து நான் 62 போயிருக்கிறேன், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இனிமேல் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு. நீங்கள் வந்து நடைப்பயிற்சியெலாம் நல்லா பண்ணுங்கள், வாங்கன்னு சொல்லியிருக்காரு இப்போ டாக்டரு, அதை விட நடைப்பயிற்சியெலாம் பண்ணிட்டுருக்கிறேன். எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்கிறேன், நல்லா தெம்பாகவும் இருக்கிறேன், இப்போ நல்லா பசி எடுக்குது, போகுது, நல்லா சாப்பிட்றேன். இப்போ எனக்கு அந்த ஹார்ட் அந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு அது மாதிரி ஒரு இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் எதாவது இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நீலாங்கரை அவருடைய டாக்டர்கிட்ட நீங்கள் இப்போ இதுக்கு ஹீல் ஹார்ட் ஹார்ட் ஹாஸ்பிட்டல்
அதுக்கு வந்து நீங்கள் எதாவது ஹீல் யுவர் ஹார்ட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணி நீங்களுடைய பயனடைஞ்சிக்கிறதுக்கு நான் கேட்டுக்கிறேன். தர்சா, ஒரு விருதுகை நோயாளிகளுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை முறை தான் முன்னாடி கொடுக்கப்பட்டு வந்துள்ளது. ஸோ இதற்கான மாற்று சிகிச்சை முறை வந்து இஇசிபி, என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன், ஹீல் யுவர் ஹார்ட், வேசோமெடிடெக் இஇசிபி ட்ரீட்மெண்ட் சென்டர்.